இனி ரெண்டு மூடி வேண்டாம், ஒரு மூடி போதும். அவ்வளவு ஸ்டாக், அவ்வளவு திக் பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ்க் ஜான்சி சுயனா மஜ்ஹர். நீர் தலைவலிக்கு தலபாரத்துக்கு ஒரு அருமையான தீர்வு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து தீராத தலைவலி தீர்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 டிப்ஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோ பல லட்சம் வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் அதில் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு முக்கியமாக நான் சொன்ன ஒரு எளிமையான விஷயம் என்னென்னா, ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த இடத்த நம்ம இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா தலைவலி குறையும். அதே மாதிரி இந்த இடத்தையும் ரெண்டு கையும் ஒரே டைமில் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தலைவலி குறையிறத கண் கூட நம்ம பார்க்க முடியும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் அப்போதைக்கு ஒரு ரிலாக்ஸ் அந்த மாதிரி. பட் என்ன தான் வந்து நம்ம இது பண்ணாலும், ஸ்ட்ரெஸ் தலைவலி, நீர் தலைவலி, அப்புறம் வேறு பிரச்சனைகளால் வர தலைவலின்னு தலைவலியிலேயே பல வகை இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கூட தலைவலி வரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீர் தலைவலிக்கு உடனடியான ஒரு தீர்வை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் சமீபத்தில் தெரிஞ்சு எனக்கே போட்டு எனக்கு வந்து தீரா தலைவலி தீர்ந்துருச்சு. அதனால் எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஆயிடுச்சு. அதனால் உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் நீர் தலைவலிக்கு சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சுக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா உரசுவாங்க. உரசி அம்மியில் அதை எடுத்து வலிச்சு போடுவாங்க. ரொம்ப எரியும் அந்த மாதிரி போடும்போது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம வீட்டில் அம்மிக்களை பார்க்குறதுலாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. அதுலேயும் இந்த உரசுறது அரைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியறதில்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து இதை ரெடி பண்ணுறது, நமக்கு அந்தளவுக்கு எரிச்சலும் இருக்காது, கஷ்டமும் இருக்காது, உடனடியாக நமக்கு வந்து அந்த நீரும் குறையிறத பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன கப்பு வச்சுருக்கேன். இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, சுக்குத்தூள் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து டீக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சுக்குத்தூள் வந்து சுக்கை வந்து வாங்கி தட்டி மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவோம். அதை வந்து அப்பப்போ வந்து டீயில் வந்து கொஞ்சம் போடும்போது அந்த இஞ்சி வாசம் வரும். அதுக்காக வந்து நாங்கள் டீ தூளோட கலந்தும் வச்சுக்குவோம், இல்லைனா சம்டைம்ஸ் தனியாக வச்சு போடுவோம். அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே சுக்கு தூள் இருக்கும். ஸோ சுக்கை வந்து நீங்கள் அடிக்கடி தலைவலி வர்றவங்களா இருந்தால் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்குங்க. இது வந்து ஒரு அரை ஸ்பூன். இது வந்து சாதாரண மஞ்சத்தூள் தான். இது ஒரு அரை ஸ்பூன். அதாவது எவ்வளோ சுக்குத்தூள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மஞ்சத்தூள். ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து அரை அரை ஸ்பூன் எடுத்தீங்கனாலே அதுவே தாராளமாக போதும். அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நீர் தலைவலி, நீர்னால் வரக்கூடிய தலைபாரம், பின்கழுத்தில் வந்து நீர் இறங்கி அதில் வந்து சிலருக்கு பிரச்சனை வரும், சிலருக்கு வந்து முதுகில் நீர் இறங்கி முதுகெல்லாம் ஒரு மாதிரி பிடிப்பு மாதிரி இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா கேட்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளித்து தலை துவட்டாமல் விட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்க, தலை தூக்கவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு அருமையான தீர்வு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து அடுப்பு மேலே தூக்கி வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் காய காய என்ன ஆகும்னா இது நல்லா அப்படியே திக்காக வரும். நல்லா வந்து கொதி வந்துடணும். கொதி வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இதை அப்படியே காய்ச்சலாம் அடுப்பில். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணி இதை வந்து நான் இறக்கி வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூடு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து தலை அப்படின்னா தலை எல்லா பாகத்துக்கும் நம்ம வந்து விரலால் வச்சு தேய்ச்சி விட்றணும். தேய்ச்சி விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து அது காய ஆரம்பிச்சிடும். காயும்போது அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சமீபத்தில் நான் தலைவலியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த நீர் தலைவலியால். அப்போ வந்து காயல்பட்டினத்தை சேர்ந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, நசீஃபா சுபான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த ரெமடியை எனக்கு சொன்னாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், உடனடியாக எனக்கு ரிலீஃப் கிடச்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே நான் வந்து போடணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணிடுறேன். இது இந்த நெத்தி மட்டும் இல்லாமல் இந்த நீர் அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே இறங்கியிருக்கும். ஸோ காதோரம்,
ஈவன் வந்து அவங்க சொன்னாங்க உச்சியில் கூட வச்சு கொஞ்சம் அரைக்கலாம், ஆனால் வந்து மறுபடியும் குளிச்சிடணும், ஏன்னா அது வந்து அப்பிக்கல முடியல அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் நான் வந்து உச்சியில் போடல, காது ஓரம், காதுக்கு பேக் சைடு, ஏன்னா நீர் வந்து அங்கெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இடம், இந்த சைடு, கழுத்தில் வந்து போடாதீங்க. கழுத்துடைய இது வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக இருக்கும் அந்த ஸ்கின், அதனால் உங்களுக்கு வந்து லைட்டாக சுறுச்சுறுன்னு எரியும். கண்ணும் கழுத்து வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த இடமெல்லாம் போட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே பேக் சைடு கொண்டு போய் இந்த பேக் போர்ஷன், இந்த சைடு பாருங்கள், முடிக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சிங்கன்னா அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், தலைவலி நீங்கி அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வரவே வராது. இன்கேஸ் திரும்பவும் நீர் கொஞ்சம் நஞ்சம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நீர் முழுக்கவே வந்து இது இழுத்துரும். இது வந்து ஒரு பாரம்பரியமான வைத்திய முறை. மஞ்சளும் நல்லது, சுக்கும் நல்லது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. பானி என் ஃபோன் எடு. என்ன ஜெல் மாதிரி இவ்ளோ திக்கா இருக்கே, அட ஆமாங்க, பாதி அளவு பயன்படுத்தினாலே போதும், துணிகள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். கடைகள்ல கேட்டு வாங்குங்க. ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஸ் பயோ இப்பொழுது ஆன்லைனிலும் கிடைக்கிறது.